வெல்கம் டு வெற்றிக்கனி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்ஸ்த்து நியூ புக்லேருந்து சிவிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து தேர்ட் டேர்ம் மட்டும், ஏற்கனவே ஃபஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்மும் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கு. அது வந்து பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோக்கான லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. ஆன்சருக்கு வந்து இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் குவஷின், மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர், இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னா ஆபிரகாம் லிங்கன். மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? கிரேக்கம். நேரடி மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை பெற்றுள்ள நாடு? சுவிட்சர்லாந்து. பிரதிநிதித்துவ மக்களாட்சி நாடுகளில் பொருந்தாதது? சரியான ஆன்சர் சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து வந்து நேரடி மக்களாட்சி. இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் இது மூணுமே வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி. நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்டது இந்தியா, இங்கிலாந்து, இது கரெக்டு. அதிபர் மக்களாட்சி அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா, இதுவும் கரெக்டு. ஒன்றும் ரெண்டும் சரி ஆன்சர். உலக மக்களாட்சி தினம், இதுக்கு சரியான ஆன்சர் செப்டம்பர் 15. உலகில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்களிலேயே மிக பெரியது, இதுக்கு சரியான ஆன்சர் இந்தியா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இதே வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து முக்கிய வரைவாளர்னா எஸ்.என். முகர்ஜி. உலகிலேயே முதல் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு? நியூசிலாந்து. நியூசிலாந்தில் வந்து 1893 வந்து ஓட்டுரிமை வந்து கொடுத்துருப்பாங்க. ஐக்கிய பேரரசில் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்த ஆண்டு 1918. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 1920. இந்திய குடிமக்களில் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ள புள்ளி விவரங்களில் சரியானது, இதுக்கு சரியான ஆன்சர் 79%. இந்தியா வந்து முதலிடம். மக்களாட்சி நாடுகளில் அரசியல் தத்துவத்தின் அடித்தளம் என்று கூறப்படும் நாடு? கிரேக்கம். பழமையான அரசியலமைப்பு தற்போதும் நடைமுறையில் உள்ள நாடு, இதுக்கு சரியான ஆன்சர் இத்தாலி. இத்தாலியில் சான் மரினோஸ் அப்படிங்கிற மக்களாட்சி நாடு தான் வந்து இப்போதும் பழமையான அரசியலமைப்பு நடைமுறையில் இருக்கிறது. நாகரிக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம் கொண்ட மக்களாட்சி நாடு, இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா ரோமானிய பேரரசு. 1215 எழுதப்பட்ட மகாசாசனம் அதாவது மேக்ன கார்டா பெற்றுள்ள நாடு, இதுக்கான ஆன்சர் இங்கிலாந்து. இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் அவர்கள் தான் வந்து கொண்டு வந்தது தான் இந்த மகாசாசனம். இந்த மகாசாசனம் தான் வந்து குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. மிக பழமையான மக்களாட்சிகளுள் ஒன்று கொண்டுள்ள நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி கொண்ட மக்களாட்சி நாடு, இதுக்கு சரியான ஆன்சர் மனித தீவு. இந்த மனித தீவு வந்து எங்கே இருக்குன்னா இங்கிலாந்துக்கும் அயர்லாந்துக்கும் இடையில இருக்கிறது தான் வந்து இந்த மனித தீவு. இங்கே தான் வந்து மன்னராட்சி கீழ் சுயாட்சி கொண்ட நாடு. உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்ட மக்களாட்சி நாடு, இதுக்கு சரியான ஆன்சர் ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்தில் வந்து திங்வேலிர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு, இதுக்கு சரியான ஆன்சர் சென்னை. இந்த சென்னை தான் வந்து 1688 ஃபஸ்ட்டு ஒரு உள்ளாட்சி அமைப்பு வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்தது ஒரு பொறுத்துக, பேரூராட்சி. பேரூராட்சியில் வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா 10,000 பேர் இருப்பாங்க. மாவட்ட ஊராட்சி அதில் 50,000 பேர். நகராட்சியில் வந்து 100,000 அதிகமான பேர் இருப்பாங்க. மாநகராட்சியில் வந்து 500,000 பேர் இருப்பாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் 2143. தமிழ்நாட்டில் முதல் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாப்பேட்டை. இந்த வாலாஜாப்பேட்டை வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்துனா வேலூர் மாவட்டத்திலேருந்து பிரிக்கப்பட்டது. இந்த வாலாஜாப்பேட்டை தான் வந்து ஃபஸ்ட்டு உருவாக்கின நகராட்சி. நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம். அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம், இதுக்கு சரியான ஆன்சர் விழுப்புரம். விழுப்புரத்தில் மொத்தம் 22 ஊராட்சி அமைப்பு வந்து இருக்குது, ஊராட்சி ஒன்றியங்கள். இந்த நீலகிரி பெரம்பலூர், இந்த நீலகிரி பெரம்பலூரில் வந்து 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது. அதாவது குறைவான ஊராட்சி ஒன்றியங்கள் கொண்டது வந்து நீலகிரியும் பெரம்பலூரும். கிராம சபை கூட்டம் ஆண்டுக்கு எத்தனை முறை கூடும், இதுக்கான ஆன்சர் 4 முறை. தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட நாள், இதுக்கு சரியான ஆன்சர் April 24, 1900. நெக்ஸ்ட் குவஷின், பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து டேஸ் என அமைக்கப்படுகிறது, ஊராட்சி ஒன்றியம். அடுத்தது ஒரு பொறுத்துக, கிராம சபை அது வந்து நிரந்தரமான அமைப்பு, ஊராட்சி ஒன்றியம்
வட்டார வளர்ச்சி அலுவலர், பேரூராட்சி அதில் வந்து செயல் அலுவலர், உள்ளாட்சி தேர்தல் அந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்துறது மாநில தேர்தல் ஆணையம். இதுக்கு சரியான ஆன்சர் 4312 ஆப்ஷன் பி. மாநகராட்சியின் தலைவர் டேசன் அழைக்கப்படுகிறார், மேயர். பாதசாரிகளுக்கு என்று சாலையில் கடக்கும் பகுதி எங்கு எப்போது அமைக்கப்பட்டது? 1934 பிரிட்டனில். இந்த பிரிட்டனில் இருக்க போக்குவரத்து துறை அமைச்சர் ஹோரி பெலிசா அவரோட நேம் ஞாபகார்த்தமாக தான் வந்து அந்த நடைபாதை ஒளிக்கம்பங்களுக்கு வந்து பெலிசா பேகன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இந்த கருப்பு வெள்ளை கோடு அதுக்கு வந்து ஜிப்ரா கிராசிங் அப்படின்னு வந்து வச்சுருப்பாங்க. இதோட 6th புக்கு வந்து முடிஞ்சிருச்சு.